தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் எல்லா பூச்செடிகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மருந்தாக பயன்படுதுங்க. இந்த காலத்தில் சயின்டிஸ்ட்டுகள் கண்டுபிடிச்ச மாதிரி அந்த காலத்து முன்னோர்கள் ஒவ்வொரு தாவரத்துலேருந்தும் பூக்கள்லேருந்தும் என்ன மருத்துவம் கிடைக்குதுன்னு நமக்காக கண்டுபிடிச்சி சொல்லி வச்சுருக்காங்க. கனகாபரம் பூ, இது வாசனை கம்மியாக இருந்தாலும் நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்குதுங்க மருத்துவ ரீதியாகவும். இது இந்தியா, இலங்கை, இந்த பர்மா, பாகிஸ்தான் நாடுகளில் பறந்து விரிஞ்சு காணப்படுது. குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் பறந்து விரிஞ்சு காணப்படுதுங்க. குளிர் காலத்தில் இது கொஞ்சம் லைட்டாக வாடி இருக்கும், வெயில் காலத்தில் இது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதுக்கு சிறிதளவு தண்ணீரே போதுமானது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. வீடுங்களில் இதை நிறைய வளர்ப்பாங்க, கிராமங்களாக இருக்கட்டும், சிட்டிஸாக இருக்கட்டும். இதை வளர்க்குறதுனால நமக்கு குழந்தைங்களுக்கு பூ வச்சுக்கிறதுலேருந்து மருத்துவமும் இதில் சார்ந்து இருக்குங்க. கனகாமரம் பூக்கள் இளஞ்சிவப்பு, சிகப்பு, மஞ்சள், காவி போன்ற நிறங்களில் நமக்கு கிடைக்குதுங்க. இது எல்லா காலநிலையிலும் பூக்குங்க. இந்த காலம், குளிர்காலம், மழை காலம்லாம் கணக்கு இல்லாமல் வருஷம் முழுவதும் இது பூக்கும். இதனுடைய அறிவியல் பேர் வந்து ஒலிப்பு. இது வந்து வீடுகளில் பெண்கள் தலைக்கு அழகாகத்துக்கு கட்டி பூவாக வச்சுக்கிறாங்க. அப்புறம் சாமிக்கும் இது படையல் மாதிரி பூ கட்டி சாமிக்கும் படைக்கிறாங்க. இதில் மருத்துவ குணங்கள் நிறைய காணப்படுதுன்னு ஆனால் சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே நிரூபிக்கப்படலை. அந்தளவுக்கு நம்ம தெரியாமல் இதை பேசக்கூடாது. கனகாமரம் பூவை நம்ம தொட்டிகளிலே வளர்க்குறாங்க. இது வந்து புதர் செடி மாதிரி நல்லா படர்ந்து விரிஞ்சு வளரக்கூடியது. இதனுடைய விதைகள் வந்து தானாகவே காஞ்சி வெடித்து சிதறிக்கீழே விழுந்து திருப்பி அது தன்னோடய உற்பத்தி திருப்பி அதுவாகவே பிரிக்கிக்கும் சுழற்சி முறையில். பூக்களும் 3-4 இதழ்கள் காணப்படும். குறிப்பாக சொல்லணும்னா 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம், வீட்டு விசேஷங்கள் மெயினாக நடக்கிறப்ப மாலைகளை வந்து கனகாமரம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோஜா, கனகாமரம் மாலைன்னு விதவிதமாக இருந்தாலும் கனகாமரம் மாலை நல்ல முக்கியமான இடம் வகிச்சிருக்குங்க. இந்த காலகட்டத்தில் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருக்கு. இப்போ வந்து டிசம்பர் பூ இதேமாரி நிறைய வந்தாலும் கனகாமரம் ஆதி காலத்துலேருந்தே நம்ம மக்களோட இணைஞ்சு கிராமங்களில் வந்துக்கிட்டு உள்ளது தான். திருமண நிகழ்ச்சிகளில் அந்த காலங்களில் மஞ்சள், இளஞ்சிவப்பு, காவி போன்ற மாலைகளை அடர்த்தியாக பின்னி வச்சுருப்பாங்கங்க. கனகாமரம் செடி வந்து வறண்ட காலத்துலேயும் வளரக்கூடியது. அதேமாரி தண்ணி, சிறு தண்ணியே அதுக்கு போதுமானது. அதேமாரி தண்ணியை சேமித்து வச்சுக்கும், அடர்த்தியாக இது படறதுனால புதர் செடி மாதிரி தண்ணியை வந்து தக்க வைக்கும், மண்ணோட ஈரப்பத்தை வளமையாக வச்சுக்கும். மற்ற செடிகள் வந்து விதைகள் உளுந்து அதை வந்து காயாமல் மறு உற்பத்தி செய்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். மே ஜூன் மாதங்களில் வறண்ட காலங்களில் நம்ம வீட்டில் வளர்க்குறப்ப தண்ணி அதிகமாக ஊற்ற முடியாத சூழ்நிலை வரப்போ கூட இது நல்லா செழிச்சிருக்குங்க.